நம்ம இப்போ ருவேதாவோட டேடி கூட இருக்கோம். ருவேதா க்ளோஸ்டு ஐ கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஓப்பன் ஐ கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஸோ ருவேதா கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டேடி கிட்ட கேட்கலாம். குட் ஈவினிங் சார். ஓகே சொல்லுங்களேன், என்ன எதிர்பார்த்து டிஆர்ல போட்டீங்க ருவேதாவை? சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிரில்லியன்ட்டு. ஓகே. ஒரு 6th 7th வந்ததுக்கு அப்புறம் அவ படிக்கிறத வந்து ஞாபகத்துல வைக்க முடியல அப்படிங்கற ஒரு அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. ஓகே. அப்ப இந்த டிஆர் கிளாஸ் பத்தி விருப்பத்துல இருக்கு, டிஆர் கிளாஸ் பத்தி கேள்விப்பட்டு வந்தோம். ஓகே. இப்போ சோ அந்த மெமரி தான் வந்து பிரச்சனையா இருந்துச்சு. மெமரி தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன பெயின் போட்டு கண்ணை கட்டிட்டு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கிராஜுவலா இப்போ அதிகமாகுது. இப்போ மறுபடியும் டிஆர் கிளாஸ்ல இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அப்புறம் எப்படி பழகணும், கொஞ்சம் இதுல நடையுடைய எல்லாத்துலயும் அந்த சேஞ்சஸ் வரும். அந்த டைம்ல எந்த பாதையில திரும்புவாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க விரும்புற பாதையில, அதாவது நல்ல எல்லா கேரக்டர் வைஸ் பழகிறது எல்லாமே ஒரு மாதிரி சரியாயிடுச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, வேற அழகா கரெக்டா சொன்னார். அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு சேஞ்ச், ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த டைம்ல கரெக்டா கிளாஸ்ல போய் இப்போ என்ன ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ 7th ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த இது இருந்தது, இல்லையா? அந்த சேஞ்சஸ் இருந்தது. ஓகே. ஸோ அந்த இது வந்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வேற என்ன சேஞ்சஸ் படிப்புல? மறுபடியும் இப்போ பரவாயில்லைங்க, மறுபடியும் அந்த அவளை வந்து ஃபீல் பண்ணி நான் படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு எனக்கு நான் லைஃப்ல எந்த அளவுக்கு வருவேன் அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கே வர நேரத்துல தான் இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, நம்ம மறுபடியும் ஒரு இன்ஜினியர்ஸ் டாக்டர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. மம்மி என்ன ஃபீல் பண்றாங்க? ரொம்ப இப்போ சந்தோஷமா இருக்கேன். முன்னாடி அந்த படிக்காத அவ படிக்கல அப்படிங்கிற நேரத்துல ரொம்ப வீட்லயே கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது எல்லாருக்கும். ஓகே. ஒரே பொண்ணுங்களா? இல்ல, ரெண்டு டாட்டர்ஸ். ஓகே ஓகே. சோ அந்த பிரச்சனை வந்து வீட்லயே இருந்தது, படிக்கல அப்படிங்கிற ஒரு இது. ஓகே ஓகே. சண்டை போட்டுக்குவாங்களா ரெண்டு பேரும் படிக்கிறதுக்காக? படிப்பு தவிர்த்து ஒண்ணும் இல்ல, படிக்காதவங்க ஒன்னும் ஆக முடியாதுங்கிற அந்த கட்டத்துல இருந்துருக்கும் போது இப்ப படிப்போட மத்த குவாலிட்டிஸையும் இங்க என்கரேஜ் பண்றதுனால சொல்லி கொடுக்கறதுனால இப்போ டிஏ கிளாஸ் பரவாயில்ல. ஓகே. உங்க பாப்பா கிட்ட, ருவேதா கிட்ட முதல்ல நீங்க பார்த்த சேஞ்ச் எது? நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கீங்க அகாடமிக் சைட்லயும் பிஹேவியர் சைட்லயும். முதல்ல நான் இதுதான் அந்த கிளாஸுக்கு போட்ட உடனே நான் பார்த்த சேஞ்ச் அப்படின்னா அவளுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவளுக்கு அவள் நான் இன்னும் முன்னேறிடுவேன், நான் இன்னும் லைன் வந்துட்டேன், எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, நான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். தன்னம்பிக்கை வந்துருக்கு. தன்னம்பிக்கை, அதுதான் நீங்க பார்த்த முதல் சேஞ்ச். மம்மி பார்த்த முதல் சேஞ்ச் அவங்க கிட்ட சொன்னது அவளோட வேலையெல்லாம் அவளே செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற சொன்னா. ஓகே, வெரி குட். ரெண்டுமே ப்ராப்பர் அனலைசேஷன். அவங்க வேலையை அவங்களே பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானே. நம்மளே குழந்தைகளுக்கு எல்லாமே எப்படி பண்ணி கொடுக்கறது? ஸோ அவங்க வேலைகளை அவங்களே செய்யணும். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் ருவேதாவுக்கு வந்து அது கிடைச்சிருக்குன்னு டேடி சொல்கிறார். ஓகே, ருவேதா 10th ஸ்டாண்டர்டுங்கனால ருவேதா கிட்டே கேட்கலாம். ஓகே சொல்லுக்கண்ணா, உனக்கு வந்து சேஞ்சஸாக உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எந்த எந்த கிளாஸ் படிக்கும்போது டிஆர் கிளாஸில் வந்து? நான் 13 இயர்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் அப்போ வந்தேன். வந்து கிளாஸ் முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் உனக்கு என்ன ஃபீல் தெரியுது? எனக்குள்ள நான் இது பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், என்னோட வேலையை நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு அந்த ஐடியாவும் வந்திருக்கு. ஸோ கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நடந்திருக்கு. ஓகே, வெரி குட் கண்ணா. ஸோ அந்த முதல்ல எல்லாருக்கூடியும் சண்டை பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்தது. ஓகே, ஸோ கிளாஸுக்கு அப்புறமா உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீம் இருக்கு உனக்கு. வா, வெரி குட் வெரி குட். சரி, வேற டீச்சர்ஸ் யாராவது உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா?
என்னோட பயாலஜி மிஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப லேசின்னு சொன்னாங்க. இப்போ நான் படிக்கிறத பார்த்து நல்லா படிக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டடீஸ் வைஸ் உனக்கு என்ன சேஞ்சஸ் தோணியிருக்கு? முதல்ல ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக படிக்க முடியல. ஒரு படித்தா இந்த இது மட்டும் படிக்க அந்த போர் அந்த போரிங்காக ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்துட்டு ஓகே படிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் வருது உங்களுக்கு. முதல்ல அவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கும், உட்கார முடியாது ரொம்ப நேரம், வேற இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, கம்மியாக இருக்கும். ஓகே, உனக்குள்ளாரே அந்த ஃபீல் வருது. ஓகே, ஸோ மம்மி டேடி ரெண்டு பேர்ல யார் ஒன்று நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க? ரெண்டு பேருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே சரி, இப்போ டியா மாதிரி ஒரு கிளாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உனக்கு அந்த கிளாஸ் கிடைக்கல. ஸோ ஃபியூ எப்படி இருந்திருப்பேன் 10th ஸ்டாண்டர்டில்? இப்போ நீ வந்து 7th வந்துட்ட, அதனால் வந்து உனக்கு இந்த கிளாஸ் கிடச்சிருச்சு. இப்போ அந்த கிளாஸே இல்லை, டியா மாதிரி கிளாஸே இல்லை அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் நீ என்ன பண்ணியிருப்ப, எப்படி இருந்திருப்ப? தெரியல, கஷ்டப்பட்டு இருந்திருப்பில்ல, உட்காந்து படிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட சண்டை போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, கான்ஃபிடென்ஸ் இருக்காது. சார் டேடி கிட்டே கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன், இந்த கிளாஸ் கொடுக்க முடியல, டியா மாதிரியான ஒரு கிளாஸ் இல்லை, ரூபேதாக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ரூபேதா ஃபேஸ் பண்ணுவாங்க? வீட்டுல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ண முடியும், அவளும் கொஞ்சம் கேட்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல ப்ராப்ளம் தான் வருது, சொல்லிட்டே இருக்கிறத பார்த்தா கேட்கறவங்களுக்கும் கோபம் வரும், சொல்றவங்களுக்கும் கோபம் வரும். முதல் நாள் சில வார்த்தைகளை பேசிட்டு பேசுறோம், அடுத்த நாள் அதுக்கு மேல வார்த்தைகள் விழுது, இது அதிகமாயிட்டே போகுது. இது மூணாவது ஒரு இடம், மூணாவது ஒரு இடத்துல வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்றாங்க. அவங்க சொல்றது அவங்க மற்ற குழந்தைகள் எப்படி இருக்காங்க அவங்களோட அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கறது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனு அந்த எக்ஸசைஸ் பாட்டு அது இதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறத பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகுது. அப்புறம் இங்க இருக்கிற டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எங்களை தாண்டி மூணாவது பேரண்டா டியா இருக்கு. ஏன்னா மூணாவது அவங்க அப்பா அம்மாவையும் விட மூணாவது ஒரு பேரண்ட் அவங்களுக்கு கிடைச்சதா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரியான கிளாஸுகளோட தேவை என்னன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாமே வந்து இப்போ ரொம்ப காம்படிஷன் ஆயிடுச்சு, படிப்பை தவிர ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற கட்டத்துல இருக்கும்போது மூளையை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு படிச்சு அதை வந்து தக்க வச்சுக்கிறாங்களோ, அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இப்போ வந்து அந்த மூளைக்கு கொடுக்குற பயிற்சி வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு 20 இயர்ஸ் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோதான் படித்தாலும் அது தலையில் நிற்காது. இந்த வயசில் சொல்லி இந்த வயசில் படிக்கிறது தான் நிற்கும். அதில் வந்து நான் எல்லா மனுஷனும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் மூளை தான் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரைனிங் மூலமா நிறைய மூளையை யூஸ் பண்ணி நிறைய கத்துக்கிட்டு நிறைய பழகிட்டு நிறைய நல்ல பழக்கங்களும் பழகிறதுனால ஃபியூச்சர் நல்லா இருக்கும். தெளிவா சொன்னாரு, அதாவது நமக்கு கடவுள் கொடுத்த மூளையை மேக்ஸிமம் யூஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடாலஜி யூஸ் ஆகுது. அதுதான் இதோட டியா பிரெயினோட ப்ராஜெக்டோட நோக்கமும். அதாவது நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஒரு சாஃப்ட்வேர், ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்மியான அளவில் யூஸ் பண்ணி கம்மியான அட்வான்டேஜஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அதை வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட் வந்து மாறும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கான்சன்ட்ரேஷன் லெவல் கிடையாது. அந்த அதைத்தான் நம்ம பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் நம்மளோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த கான்சன்ட்ரேஷனோட பீக்குக்கு டச் பண்ணும்போது, நம்மளோட அந்த லிமிட்டுக்கு டச் பண்ணும்போது, நம்மளோட அகடமிக் சைட் ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, பிஹேவியர் சைட் ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, அது காணாமல் போயிடும். நமக்கு ப்ராப்ளமே இல்லைனாலும் சரி, மிக முக்கிய அட்வான்டேஜ் ஆனால் நம்மளோட முழு பொட்டென்ஷியலை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஹாப்பியாக வாழ முடியும். ஓகேங்க, ஸோ இனி கடைசியாக ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்டுக்கிறேன். ஸோ டியா கிளாஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹாப்பியாக இருக்கீங்க, ஒரு மார்க் கொடுங்கன்னு சொன்னால் அவுட் ஆஃப் 100 எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 100% இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். டியாவில் அடுத்து என்ன கோர்ஸ் வந்தாலும் நான் அவளை சேர்ந்து விட்டு தான் இருக்கேன். வெரி குட், வெரி குட். நான் டியாவில் இப்போ அடுத்தடுத்த 2-3 கோர்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறது இல்லை, அதுலேயும் நான் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. ருபேதா சந்தோஷமாக இருக்கியா? ஓகே.
வெரி குட். சி இந்த ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது குழந்தைங்க ஹாப்பி ஆயிடுவாங்க, அவங்களோட ஹாப்பி ஹார்மோன் செக்ரீஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை அந்த ஹாப்பினஸ் அவங்க வந்து நம்மளும் ஃபீல் பண்ண முடியும், இந்த குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கிறத நம்மளும் ஃபீல் பண்ண முடியும் இந்த கோர்ஸுக்கு அப்புறமா. ஸோ டியா கிளாஸில் நீ எவ்வளோ பர்சன்டேஜ் ஹாப்பியாக இருக்க? 100% ஒரு பர்சன்டேஜ் கூட கம்மி இல்லை. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ருபேதா, தேங்க்யூ வெரி மச்.